zombie apocalypse. Hi, hello brothers, welcome back to Smart Tamil. So, நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோர்னமெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு மிஸ்ட்ரி கேரக்டர்னு சொல்ல முடியாது, பேர் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க, MR1 அப்படின்னு சொல்லிட்டு. MR1 தான் நினைக்கிறேன். ஓகே, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்கில் போகிறது முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் இதெல்லாம் கிளிக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இல்லைனா இன்றைக்கி நேற்று கனவில் காஞ்சரிங் போய் அமுச்சு விட்ருவோம், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே காய்ஸ், நம்ம முதல்ல பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸ்க்கு பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு வெப் இவெண்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்களாம். ஸோ அந்த வெப் இவெண்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் ஒரு சிம்பிளோட லோகோவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. இது ஆக்சுவலாக அட்வான்ஸ் சர்வரில் ஆல்ரெடி லான்ச் ஆகிடுச்சு, அதுதான் கோடிங்லாம் சேஞ்ச் பண்ணி வர வச்சுட்டானுங்க. சரி, ரைட் விடுங்க. ஸோ இதுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணி ஃப்ரீ கிஃப்ட்ஸ் நாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அது கீழே பார்த்தீங்கன்னா விட்டரினி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியனும் பிரசிலியன்லேயும் எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னன்னு சொல்லி நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இப்போ கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே ஒரு ஏஹோ விவோ அப்படின்னு சொல்லியிருக்கேன், அப்படின்னா லைவ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸோட லைவை நம்ம டேரெக்டாக இங்கேருந்து கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கலாம். இந்த லைவில் 1 மில்லியன் வியூஸ் வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா ஸ்டோர் இருக்குது. ஸோ அதாவது கலெக்ட் பண்ணுறது, நம்ம கலெக்ட் பண்ண டோக்கன்ஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது பண்டிலோ இல்லை மேபி உள்ள எமௌண்ட் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸ் எமௌண்ட் ஒன்று இருக்குது. ஸோ த்ரோனை வந்து தூக்கி காட்டுற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் பார்ட்டி அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, பீக் டே லாகின் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸோட பீக் டே இருக்கும் இல்லையா, ஸோ ஃபைனல்ஸ் நடக்கும் இல்லையா, ஸோ அந்த அன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிறது. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸோட ஒரு பின் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக மிஷின்ஸ் இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஆஃப்டர் பார்ட்டின்றது வேறு ஒன்றும் இல்லை கைஸ், வழக்கம் போல் எல்லா வெப் ஈவெண்ட்லேயும் வர மாதிரி பீக் டே அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா அர்த்தம். ஸோ பீக் டே அன்றைக்கி என்ன கொடுப்பானுங்க சொல்லிட்டு நான் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இந்த ட்ராஃபியோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பால் மாதிரி இருக்குது, எக்ஸோகனல் பால். ஸோ அந்த பால் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த டீம் வந்து ஜெயிக்கும், எந்த டீம் வந்து நிறைய பூயாஸ் அடிக்கும், அது மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்ட்ரியோட அவேக்கனிங் இருக்குது. ஸோ அந்த ஆண்ட்ரியோட அவேக்கனிங் பார்த்தீங்கன்னா குளோபல் ப்ராசஸ் பேஸ் பண்ணது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஒருத்தரும் கலெக்ட் பண்ண மேலே பார்த்தீங்கன்னா 90%, 80% அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 100% ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் அவேக்கனிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். பட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி ஒரு டோக்கன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணும். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி தான் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. சென்ட்ரலில் இருக்க ட்ராஃபி வேறு ஒன்றுமே கிடையாது, அதில் என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்குது, என்னென்னலாம் கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் லக்கி ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த டோக்கன்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி பேஸ் பண்ண ஒரு ஈவெண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. பட் இதெல்லாத்தையும் விட லைவ் ரிவார்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சொல்லியிருக்கானுங்க. ஆக்சுவலாக அந்த லைவ் ரிவார்டை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சர்வர்ஸில் வந்துட்டு எங்களுக்கு வேணாம், இது ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஓவர் கிடையாது, நம்ம வந்து 3 லேக் 4 லேக் வியூஸ் எல்லாம் அடிச்சிருக்கோம். ஸோ 1 மில்லியன் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஓவரால் வேர்ல்டை சேர்த்து. பட் இருந்தாலும் ஃபாரின் சர்வர்ஸ்லாம் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா 1 மில்லியன் அப்படின்றது ரொம்பவே ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா 1 மில்லியன் என்னடா சொல்கிற அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஒன்றும் இல்லை கைஸ், இந்த ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸோட ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் மெம்பர்ஸ், அதாவது 10 லட்சம் பேர் அந்த லைவை வாட்ச் பண்ணாங்க அப்படின்னா த்ரோன் எமோட்டோட கோடு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஃப்ரீ ஃபயர்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேக் சர்வே ஃபார் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருந்துச்சு இல்லையா, அதை கூட பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. நிறைய பேர் ஃபில் பண்ணதுனால அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அப்படியே கிராஷ் ஆகி வெடிச்சிருச்சாங்க கூகுள் ஃபார்மே. ஆக்சுவலாக அந்த கூகுள் ஃபார்முக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அந்த கூகுள் ஃபார்ம் பைத்தியகாரத்தனமே என்ன வந்து ரிவார்ட்ஸில் கொடுத்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாருமே ஃபில் பண்ணுறதுனால. ஸோ ஆக்சுவலாக இந்த 1 மில்லியன் லைவ் வாட்சை வந்து எல்லாருமே அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மேபி இது சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வெப்சைட்ஸ்லாம் கூட அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கான சிம்பிள் ரீசன் கேட்டிங்கன்னா இப்போ எப்படி க்ரோனோவை நாங்கள் பவர் வேணாம்னு சொல்லி சேஞ்ச் பண்ணானுங்க ஃபாரினில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கும் எங்களுக்கு வேணாம்னு சொல்லி சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. பட் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோர் அப்படி ஒன்று சொல்லி ஒன்று பார்த்தோம் இல்லையா வெப் இவெண்ட்டில், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் புது ஐட்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க. இது அட்வான்ஸ் சர்வர் நம்ம லைவ் போடும்போது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பட் பார்க்காதவங்களும் நான் சொல்லிடுறேன். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸ் 2021 கப் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆக்சுவலாக கப்பு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ப்ரோ தூக்கிட்டு ஓடுறதா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் போட்டிருப்போம் எத்தனை பேர் ஞாபகம் தெரில, லாபியில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ போட்டால் 10 டைமண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க நம்ம ஓப்பன் பண்ணும்போது. ஸோ அது மாதிரி இந்த ட்ராஃபி வந்து ஒரு 20 கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வெப் ஈவெண்ட்டில். ஸோ 20 கலெக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ளே போட்டு அதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணலாம். 10 ரெண்டு டைமண்டோ இல்லை கோல்டோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைஸஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்கன்னா 10 தான் நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் இது மாதிரி முன்னாடி இந்த ட்ராஃபி அதாவது லாபியில் போகிற ட்ராஃபி ஈவெண்ட்டில் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ டைமண்ட்ஸ் கிடச்சிருக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு 10 கிடச்சிருக்கு, 25 கூட பார்த்துருக்கமா ஞாபகம், பட் எனக்கு கிடச்சது கிடையாது. பட் அந்த ட்ராஃபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப் இவெண்ட்லேருந்து ரெடீம் பண்ண அதாவது ரிவார்ட்ஸ்லேருந்து ரெடீம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் லாபியில் போட்டு கோல்டோ இல்லை டைமண்ட்ஸோ நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். அதை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன், பட் தெரியாதவங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். வேறு யாரா கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட், அடுத்து நான் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதம் 14 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயர்லேருந்து அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா சம்திங் பிக் இஸ் கம்மிங் ஆன் ஏப்ரல் 14 அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து இந்தியாவுக்கு கிடையாது, இந்தியாவுக்கு கிடையாது அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும், எண்ட் ஆஃப் த மந்த் 30 மாதிரி தான் ஆகும். பட் ஃபாரின் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கமிங் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இது என்னடா இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா MR1 அதாவது ரமடான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆலாக்கு கேலா இருக்காங்க இல்லையா, அது மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜே அப்படின்னு சொல்லலாம். பட் இவர் வந்து அரபிக் டிஜே. ஸோ இவரோட பவர் என்னவாக இருக்கும், ஆக்சுவலாக இவரை வந்து பார்த்தீங்கன்னா 14th வந்து நாங்கள் அஃபீஷியலாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ் சர்வரை செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. ஸோ இந்த கேரக்டரோட பவர் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து அட்வான்ஸ் சர்வரில் கூட பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு குரோனோட பவர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டைம் இருக்க மிஸ்ட்ரி கேரக்டர் மேபி அந்த MR1 கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கெஸ் பண்ணுறாங்க. ஸோ பவர் எப்படி இருக்கும் அப்படிங்கன்னா டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகும், அதுவும் இல்லாமல் மார்க் பண்ண எனிமி அப்படின்னா இன்னும் டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. எது மாதிரி மார்க் அப்படின்னா மோக்கோ இல்லை வேறு ஏதாவது மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்துச்சு இல்லையா ஒன்று நம்மளை சுட்டாக வந்து காட்டி கொடுக்குற மாதிரி ஒரு கேரக்டர், ஸோ அது மாதிரி ஏதாவது மார்க்கர் இருந்தால் ஸோ டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த மிஸ்ட்ரி கேரக்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் MR1 அப்படின்ற கேரக்டர் வந்து 14th லான்ச் பண்ண போகிறாங்க. பட் இந்தியன் சர்வரில் ஒரு 25-30 அது மாதிரி ரேஞ்சில் தான் லான்ச் பண்ணுவானுங்க, ஏன்னா நம்ம சர்வரில் அது ஃபேமஸ் கிடையாது. ஏன்னா அரபிக்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபேமஸான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஃபாரின் சர்வர்ஸில் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்கானுங்க. சரி, ரைட் விடுங்க. ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் இதெல்லாம் கிளிக் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்திங்க அப்படின்னா நைட்டு காஞ்சரிங் அனபெல்ல ரெண்டு திசை சேர்த்து அமைச்சு விட்ருவோம் பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், அண்டில் தென் டேட்டா பபா பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட் டடா.